வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான, ரொம்பவே சாஃப்டான, பாரம்பரியமான, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி இட்லி எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சாஃப்டான கருப்பு கவுனி இட்லி செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கருப்பு கவுனி அரிசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இதில் இருக்குது பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு நல்ல கருப்பாக ஓரங்களில் மட்டும் லைட்டாக வந்து ஒரு எல்லோ டாட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து கருப்பு கவுனி அரிசி. ஆக்சுவலாக இது நான் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெஷ் மில்க்னு சொல்லிட்டு, அதில் அது மூலமாக தான் நான் இந்த அரிசியை வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக வேறு எந்த கடைகளில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எவ்வளவு கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து ஒரு 500 கிராம், அரை கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த அரை கிலோ 500 கிராமுக்கு 100 கிராம் அளவுக்கு சாதாரண சாப்பாட்டு பச்சரிசி, அதையும் சேர்த்து தான் அதை கூட ஊற வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக 500 + 100, 600 கிராம் அளவுக்கு இந்த அரிசி ஊறியிருக்கு. எவ்வளவு நேரம் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் வந்து இந்த அரிசி ஊறியிருக்கு. இந்த அரிசிக்கு எவ்வளவு உளுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் அளவுக்கு உளுந்து, அவ்வளோதான் நமக்கு தேவைப்படும். ஸோ 125 கிராம் உளுந்து அப்படிங்கிறது நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசியை எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே 1¼ பங்கு அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். உளுந்து எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் ஊறினா போகிறோம், இது 9 மணி நேரம் ஊறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் மாவை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போதும் போல் முதல்ல உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியாக அரைப்போம். இப்படி தான் இதுக்கு அரைக்கணும், இந்த பக்குவத்தில் அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பந்து மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்துட்டு எப்போ நான் அரிசி அரைக்க போகிறேனோ அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்த வழிச்சாச்சு, இப்போ ஊற வச்சுருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியை அரைக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ இதுக்கு எவ்வளவு வந்து டைம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் அரைச்சி முடிச்சுட்டு சொல்கிறேன். நல்ல வந்து கலர் சூப்பராக இருக்குது. ஸோ இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது எடுத்த உடனே அரிசியில் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அரைப்படாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அரிசியை அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடணும், அப்போ தான் ஈவனாக வந்து உப்பு கலக்கும். ஸோ எப்போ நான் வந்து அரிசியை எடுக்கிறேன், எவ்வளோ அரைச்சிருக்கு, எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரிசி வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. கிரைண்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வந்து இது அரைஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் உளுந்தோடு சேர்த்து கலந்துட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அரிசி உளுந்து ரெண்டையுமே வழித்து இதில் கலந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் நார்மல் அரிசி உளுந்து கலக்கிறத விட இது கொஞ்சம் நேரம் கலந்தால் தான் நல்லா மிக்ஸ் ஆகுது. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்னஸ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 8 லேருந்து 10 மணி நேரம் புளிக்க விடலாம். மாவு எப்போ பொங்குதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கிளைமேட்டை பொறுத்து மாறும். குளிராக இருந்தது அப்படின்னா லேட் ஆகும், கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக பொங்கிடும். அதனால் எவ்வளவு டைமில் பொங்குது அப்படிங்கிறது கிளைமேட்டை பொறுத்தது. நான் ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து இதை பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நல்லா பொங்கி வழிஞ்சே இருந்தது. இப்போ சைட்லலாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோம், கீழே அடியோடு கலக்கி விட்டுக்கலாம். ஸோ அடியோடு கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரமெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். இட்லி பானையை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு தடவை மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு இட்லிகளை இப்போ வாக்க ஆரம்பிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, கடைசி இட்லியை நடுக்குழியில் தான் ஊற்றுவேன். அப்போ தான் நமக்கு வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ வரிசையாக அப்படியே ஊற்றிட்டு வந்துடலாம். கலர் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மாவே வந்து பெருசாக வெயிட் இல்லை. அப்போ வந்து எவ்வளவு பயங்கரமான நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட்லியும் பெருசாக வெயிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க கருப்பு கவுனியினுடைய பெனிஃபிட்ஸு. எல்லாருமே சாப்பிட்லாம்,
இவங்க சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பக்கமும் இட்லியை ஊற்றியாச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஹை ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் விட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கருவேப்பிலை குச்சி வச்சு பார்ப்போம். நடு இட்லி தான் நம்ம கடைசியாக ஊற்றுனது, அதனால் அப்படி உள்ளே விடுறேன். ஸோ மாவு வந்து கையில் ஒட்டலை, அப்போ இது கரெக்டாக வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இட்லி வந்து சுட சுட இருக்கும்போதே நம்ம துணிலேருந்து எடுத்தால் தான் வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த துணியெல்லாம் சூட்டில் வந்து அப்படியே தட்டோட ஒட்டி இருக்கும், அதனால் வராது நமக்கு. அதனால் ஒரு 2 கை அளவுக்கு இப்படி தண்ணியை தெளிச்சுட்டு துணியை லைட்டாக அப்படி வந்து இப்படி இழுத்து விடுங்க, லூஸ் கொடுத்துக்குவோம். அப்போ தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இட்லியை கோர்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு மெதுவாக அப்படியே அந்த துணியிலேருந்து அப்படியே மெதுவாக எடுப்போம். நல்ல சாஃப்டாக இருக்குது எனக்கு எடுக்கும்போதே தெரியுது, ஏன்னா மாவு பார்த்திங்கன்னா சரிய நல்லா பொங்கியிருந்தது மாவு. ஸோ அப்படியே பயங்கர சாஃப்டான நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கருப்பு கவுனி இட்லி வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. சட்னி சாம்பார் எல்லாத்தோடையும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான், அரிசி மட்டும் நமக்கு வேறு, அவ்வளோதான். ஸோ எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கவுனி இட்லியை நீங்களும் நான் சொன்ன ப்ரொபோஷன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தோசையும் நல்லா வாத்துக்கலாம், ஸ்பெஷலாக நம்ம தனியாக மாவு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அருமையான இட்லி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.